அவங்க பேத்தி எப்படி இருக்கா? அவங்க அம்மா மாதிரி இருப்பா. அவங்க அம்மா எப்படி இருக்கா? அடைய பொண்டாட்டி மாதிரி இருப்பாடா. ஆச்சரிய உங்க பொண்டாட்டி எப்படி இருக்கா? இருப்பா. எடுத்துக்கடா, அது நம்ம அனிதாலடா, உள்ள போய் தடுங்க. என்ன முறைக்கிற? அட மறுபடியும் முறைக்கிற? அம்மா எந்த ஊரு? நான்சென்ஸ். ஓ, அந்த ஊரா? தாத்தா! அடி ஆத்தா! டே, அவங்க தாத்தா தாத்தா நம்ம தாத்தா. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கேன். நல்லா எழுதிருக்கேன். பையனா நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. யார் என்னம்மா கால் அடிபட்டுருச்சா? தூக்கிட்டு வாங்கடா. இனிமேல் சத்தியமா நேரத்துல படுக்க மாட்டேயா? படுக்கவே மாட்டேன். ராசைய தூங்கிட்டு இருக்கல, வெடி கட்டுறேன். அப்படி இல்ல, அப்படி கட்டிக்கிறியா? என்னம்மா என்ன இதுல? ஏமா, நம்ம கிளி? அவ யாரு? நம்ம ராசையா? நம்ம சொந்தக்கார வெளியில படுத்துக்கா, ஒரு வேலைக்கார பைய உங்க கட்டில படுத்துக்கா. என்னமா அது, கட்டில படுத்தா என்ன? யார் யாரு எங்க வைக்கணுமா வைங்க தாத்தா. மத்த வேலைக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? இவ மட்டும் என்ன ஸ்பெஷலா? டேய், எந்திரடா எந்திரடா. அடடா அடடா எந்திரடா. ஏமா அப்படி பண்ற? என்னமா இதெல்லாம் சொன்னா கேளுமா? நீங்க சும்மா இருக்க தாத்தா, அவங்க கிட்ட நல்லவனா நடிச்சு உங்களை ஏமாத்துறா. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொத்தை எல்லாம் திருட்டு சத்தியமா ஓடத்தான் போறா. ஓட போறது என்ன மணி? என்ன பாக்குற? எனக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட ஓட போறது நீதான். கடைசி வரைக்கும் தாத்தா கூட இருக்குது. அப்படியே போய் காளியம்மங்கல்ல படுத்துடலாம். என்னமா இது, தூங்குறவங்களை தட்டி எழுப்பி இப்படி தொந்தரவு பண்ற? கிளி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க, ரூம்ல உட்கார வச்சிருக்கேன். ஏறும்லயா இல்ல ஓரும்லா? ஓரும்லா. அம்மா, சைக்கிள் செந்தில் தப்பிச்சப்பா. என்னமோ அவளுக்கு எல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலகையில திருப்பி வைக்க போற மாதிரில பேசிட்டு போகுது. ஏமா, உனக்கு அறிவு இருக்கா இல்ல? அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அங்க இருந்து நேரம் வந்து வராம சீப்பு மேல மோதிரிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கியா?
ஐசியா? அப்படியா? அது சரி, யாருடைய அவன்? சர்வன்ட். சர்வன்ட்னா என்னடா? நீ இப்ப பேசிக்கிட்டு பேச்சு அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. என்னப்பா அது ராசையா? சர்வன் காத்தாயி கருப்பாயி மூக்காயி ஐயா புள்ள கரகு. ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன், என்னத்த சொல்லுவேன். ராசையா சர்வன்டா. ராசையா சர்வன்டா. தாத்தா தாத்தா. என்ன தாத்தா நடந்துச்சு? நான் ஒரு சத்தம் கேட்டு அங்க போறேனா, கதவை திறந்தனா உள்ள பேய். அத பார்த்து நான் பயந்துட்டேன். அதான் ஜுரம் நடக்கும். பழிக்கு பழி சரி. கொஞ்சம் சும்மா இருறா. வைக்க விடுறா. ஏண்டா ஏண்டா வந்துட்டா கேக்குறது? டேய் நெருப்புங்கடா, ஏண்டா அப்படி என்ன கொல்றீங்க? என்னங்கடா இது, எலியும் பூனியுமா இருந்துச்சுங்க, இன்னைக்கு நடனா ரெண்டு ஒன்னா சேர்ந்து வருதுங்க. ராசையா ஓடாத ஓடா. டேய் இரு. டேய் டேய் இரு. என்னடா அது சைக்கிள்? ஏறா. ரொம்ப கவலைப்படுத்திட்டானே. டேய் சர்வன்னு பேர் வாங்கி ஆள பிடிச்சிட்டேடா. என்னன்னு தெரியுமா? என்ன வேலைக்காரன். ராசையா என் தெய்வமே, பத்திரமா 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 பத்திரமா. ஏ ராசையா, ஒரே ஒரு தீக்குச்சியை பொருத்தி பார்த்தா உலகமே தெரியுதுடா. பத்திரமா கூடா. என்னடா ஏண்டா முண்டம், ஐடியா சொல்றதுக்கு ஊர் உலகத்துல வேற இடமே கிடைக்கல. சீக்கிரம் சொல்ற, ஓடு சுடுது. உனக்காண்டி கீழே சுடுது, எனக்கு இட்லி மாதிரி வெந்துகிட்டு இருக்கடா. டேய் அவ கொல்லிக்கட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கா, சொல்ல வேண்டியது உடனே சொல்ற. கத்தா ஓடு உடைய போகுது. நான் சொல்றத அமைதியா கேளு. நாளை காலையில அனிதாவுக்கு அளவு இருக்க நூர்ஜஹான் வருது. அப்ப நீ என்ன பண்ற, வலது காலை எடுத்து வச்சு அவளுக்கு பதில நீ உள்ள போற. எப்படி? சூப்பர் ஐடியாடா. டேய் நீ தான் என் உயிர் நண்பன். அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா. ஏய் பொண்ணு. யார் நீ? அளவெடுக்க வந்திருக்கேன். உன் பேர் என்ன? சு சு சு. சரி சரி அளவெடு. அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். அவன் மனுஷனே இல்ல. அவன் என்ன?
என்ன காப்பாத்தினாரு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த தெய்வம் தான். அந்த தெய்வத்தை போய் இப்படி கண்ணா பின்ன திட்டியம்மா. நீ சொன்ன ஒவ்வொரு வாக்கியம் கேட்டு என் நெஞ்சு துடிக்குதுமா. அவசரப்பட்ட அந்த தெய்வத்தை தப்ப நினைச்சிடாதுமா. உனக்கு அளவெடுக்கணும்னு சொன்ன நூர்ஜான் பேபி நாளைக்கு தவறாளா. என்ன காரியம் பண்ணு வச்சிருந்த பல்ல நாட்டு எங்க பாக்குற இங்க பாரு. அனிதா தனியா இருக்கும் போது நீ என்ன பண்ற? டேய் ஒண்ணுமே புரியலடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா குர்ராக்கார. என்னடா இது? ஐயோ ஐடியா கொடுத்த நில்றா. நிக்க மாட்டேன். ஓடாதடா. ஓடுவே. குடிச்சுவேண்டா. குடியாது. பக்கத்துல வராத. பக்கத்துல வராத. வராத. நானே வரதுக்கிறல்ல. என்ன சார் இவ்வளவு கோபம் அவனை வரட்டீங்க? இல்ல சார் நான் ஒரு பொண்ணு. இது பண்றதுக்காக இவங்கிட்ட ஐடியா கேட்டேன் சார். சொதப்பிடுச்சு சார். விட்டுட்டேன் சார். ரெண்டாவது தடவை இவங்கிட்ட ஐடியா கேட்டேன் சார். அவன் மட்டும் என் கையில கடச்சா அவன் அப்படியே பிச்சு அவன சார். இருங்க சார். ஆத்திரப்படாத இருங்க சார். நம்ம இருங்க சார். போடா கரோடு போடா. டேய் நீ மட்டும் என் கையில மாட்ட உன் குடலை உருவி இழுக்கிற ஐடியா உன்னை பாத்துக்கிறேன்டா. வெக்கம் கேட்டோன்னு சீ போடா. நீ அப்படி வந்தாலே பிடிக்க முடியாதுங்களா? குச்சி மாதிரி இருந்துட்டு குடல உருவ போறானா? வேட்டியை கூட உருவ முடியாது. சைக்கிள் தூக்கிட்டு போறான்டா. ஐயோ என்ன நம்ம வரப்ப ரெண்டு பேரும் தான் வந்து ஊரே வர்றா. ஐயா நீ குடுத்தரப்ப வேண்டாம். டேய் போடா போய் வாங்கிட்டு வா. ஏண்டா உனக்கு ஆள் தரதரம் தெரிய வேண்டாம். இந்தா
நீ இந்த 5 ரூபாய் அவரிட்ட கொடுத்துற. மச்சான் ஒரு 2 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்க வா. கொடுத்துடு வா, கொடுத்துடு வா. பாப்பா உன்னை போய் அடிக்க வந்தேன் பாரு. ரொம்ப கவலைப்படுத்துறானே மச்சான். 5 ரூபாயில 2 ரூபாய் டிப்ஸ் போல மிச்ச 3 ரூபாய் இந்தாங்க ஆளுக்கு 1.5 ரூபாய். அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம் மச்சான். இப்பவே மணி 11 மணி ஆகி போச்சு. கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சு ஊருக்கு போவேன். வாங்க போலாம். நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். என்ன மச்சான் என்னமா பேசுறீங்க? இப்போ ஆளுக்கு 25 ரூபாய் போட்டு தான அந்த கோழியை நம்ம வாங்கணும். ஆமா. அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபாய் போக மிச்ச 5 ரூபாய் கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன்? அந்த பையலுக்கு 2 ரூபாய் கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1.5 ரூபாய். 1.5 ரூபாய். அப்ப 25 ரூபாய் போட்டவனு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1.5 ரூபாய் போச்சுன்னா 23.5. 23 கூட்டினா எவ்வளவு? 23 டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா எங்க? ஐயோ அம்மா கேக்குறியா எங்கன்னு? அம்மா மரியாதையா சொல்லு. அந்த 1 ரூபாய் எங்க? சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான். டேய் உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். மரியாதையா சொல்லு. அந்த 1 ரூபாய் எங்க? சத்தியமா எடுக்கவே இல்ல. நீ எதை கணக்கு தப்பா சொல்ற? தர்றேன்னு சொல்லு, நான் விட்டுறேன். ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. கணக்கு தப்பா சொல்ற மச்சான் நல்லா கூட்டிக்க. நான் கணக்கு தப்பா சொல்லணும்னா கூப்பிட்டு கேளு. கேக்குறேன். ஆமா கணக்காரன் இங்க வாங்க. என்னங்க இவங்கிட்ட எவ்வளவு கொடுத்து? 5 ரூபாய்ங்க. சரி நீ சரிங்க. 5 ரூபாய் வாங்கினியா? ஆமா ஆமா ஆமா. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? டிப்ஸ் 2 ரூபாய். 3 ரூபாய் கொண்டு வந்தீங்கல்ல. ஆமா 1 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துட்டுமல்ல. 23 எவ்வளவு? 23 47. 2 ரூபாய் டிப்ஸையும் கூட்டு. 47 2 49. அந்த 1 ரூபாய் எங்க? எங்க? அம்மா தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. எடுக்கலன்றல. எடுக்கறியா? மச்சான் மாமே போடா லொள்ளு வாயா. ஊர்ல இருந்து வர்ற பே சொன்னாங்க வடக்க சூலம்னு. எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஏன் கணக்கான தப்பு? ஏங்க நீங்களே சொல்லுங்க. 23 23 47 டிப்ஸ் 2 ரூபாய் கூட்டினா 49. மீதி 1 ரூபாய் எங்கீங்க? ₹200 செலவு பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். அந்த 1 ரூபாய் அவங்ககிட்ட இருந்து வாங்காம விடக்கூடாது. இப்படியே போனோம்னா அவனை கவுக்க முடியாது. நம்ம கூடையை கவுத்துட்டு போவோம். வண்டி அடியா. ஏன்னா எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே, என்ன புதுசா அப்படி? அதை ஏயா கேக்குற? எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான். என்ன வள போட்டு தெளிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அட பாவி. இப்ப ஓம் முடி என்கிட்ட மாட்டிக்கிட்டுல என்ன பண்ண போற? இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய என்ன பண்ண போற? எது? நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டடா. எந்திரா. டேய் இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆமா இப்படியே நீ ரோட்ல நடந்து போனா லாரியில அநியாயமா அடிபட்டுலடா செத்து போவ. பேப்பல அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா? சோத்த விட்டு வேற எதுவும் திங்கிறியா? எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கீங்கடா. எடுக்க கூடிய கூட எடுக்க மாட்டியா? அந்த 1 ரூபாய் என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. என்னாச்சு? எடுக்கல. எடுக்கல 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 எடுக்கல. 200 ரூபாய் செலவிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் வருவேன். அந்த 1 ரூபாய் வாங்காம போட மாட்டேன். என்ன பிரச்சனை? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே
மனசுள்ள பாரத்தை மத்தவங்கிட்ட சொன்னா தன்ன கவலை குறையும்? என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட ஒண்ணா மண்ணோட மண்ணா போட்டும் தயவு செஞ்சு கேக்கா. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. உண்மையிலே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இல்லைனா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிசை வீட்டுல படுத்திருக்க நம்ம கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா? இவன் கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். தயங்காம வா மகனே, இன்னைக்குல இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. மச்சான் கிட்ட ஒரு ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது. அதே பிரச்சனை தான், நீங்க சொன்ன அதே மச்சான் தான். ஏன் மச்சான், அவன் எப்படியாச்சும் சாகணும். அந்த கணக்கு தெரியாத கவ்வதியோட இந்த கண்ணு இல்ல, இந்த கண்ணு, இந்த கண்ணு ரெண்டும் பிதுங்கி சாகணும். அது மட்டும் இல்ல, இந்த நாக்கு இல்ல, இந்த நாக்கு, இந்த நாக்கு சாட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும். அது போக இந்த காது, இந்த மூக்கு, ஆயி, இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல தாயத்து முடிச்சு தரணும். இதுக்கு எவ்வளவு செலவானா? எப்படி சாகணும் நானே? அது சும்மா தூக்கத்துல ஒரு மனுஷன் சும்மா ஒரு உறவு முறைய வச்சு சொன்னேன். என்னாச்சு அந்த ஒரு என்னாச்சு? நான் எடுக்கலையே. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. சத்தியப்படி எடுக்கல. சத்தியம் சொல்லுவா? மாறுவாசம் போட்டாவது அந்த ஒரு ரூபாய் வாங்காம விட மாட்டேன்டா. ஐயோ, இச்சமா போட்டு அடிக்கிறான் ஐயா. ஐயோ, அவன் கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் ரத்தம் வரணும்னு நான் ஆசைப்பட்டனே, இப்ப எனக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஏன்பா, ஏன் இப்படி அடிச்சாரு? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அடிச்சிட்டு போறாரு? என்னைய கேக்குறீங்களா? இப்போ உங்க எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லிடுறேன். இனி நான் மறைக்க விரும்பல. அது ஒரு கோழியோட கதை. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த ஒரு ரூபாய் எங்க? நீங்களாவது சொல்லுங்க, அந்த ஒரு ரூபாய் எங்க? அட பாவிகளா, ஒரு ரூபாய் எங்கன்னு கேட்டவன எல்லாரும் மறந்துட்டீங்களா? உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே.